டைட்டன்ஸ் அண்ட் இன்னொரு பக்கம் பாயிண்ட் டேபிள கடைசி இடம் வலி தவறி வலி மருந்து தவிச்சிட்டு இருக்க டிசி ஆஃப் ட்ராக் டிசின்னு தான் சொல்லணும். பட் ஆக மொத்தத்தில் நமக்கு ஒரு எக்ஸைட்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் அப் தான் காத்துட்டு இருக்கு. வணக்கம், வெல்கம் டு அஜியோ மேட்ச் சென்டர் லைவ். நான் உங்களோட சமீனா. ஜிடி வர்சஸ் டிசி இது ஒரு நோ பிரெய்னர், ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு ஆட்டமா இருக்கும்னு மட்டும் எடை போட்டுறாதீங்க. ஏன்னா இது டாடா ஐபிஎல் 2023, தி மோஸ்ட் அன்பிரெடிக்டபிள் சீசன் எட். என்ன வேணாலும் நடக்கலாம், காத்திருந்து பார்க்கலாம். பட் இன்னைக்கு நம்ம ஷோக்கு ராமு விஷு ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. வி ஹேவ் த பாபா பிரதர், we have Inder and Upper. Welcome. Na enna nenikirena inda GT versus DC la yaar jeipanga adu kuda easy ah predict pannirala, ana yaar Inder yaar Upper nu guess pandradha kashtama irukku. Makkale casual na iniki inda formal na Upper, okay va? Correct ah. Ana oru atom GT pathi pesalam. Back to back moonu vetrigal oru hat trick win ku appuram iniki kalam irangranga. செம கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. லாஸ்ட் இயர் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி டைட்டன்ஸ். ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் எட்டு மேட்ச்சில் ரெண்டே ரெண்டு வெற்றி தான் எடுத்திருக்காங்க. ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க இல்லையா? ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. ஆப்வியஸ்லி ரிஷப் பண்ணுற ஒரு பிக் ப்ளோ. டெஃபினெட்லி. ஸோ இன்னைக்கு ஜிடி வர்சஸ் டிசி, ஜிடி என்னெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, டிசி என்னெல்லாம் தப்பாக பண்ணிட்டு இருக்காங்க, இதை பற்றியெல்லாம் பேசலாம். ஆனால் மறுபடியும் அந்த பாயிண்ட் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தந்துட்டு இருக்காங்க. ஒரு டீம்ல மொத்தமா ஒரு மூணு நாலு சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஜிடில எல்லாமே டைட்டன்ஸ் மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிருந்தீங்க, ஒரு 2022ல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 23 பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல 12 பேர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் டைட்டில் ஜெயிக்கிறாரு, இல்லாட்டி ஒரு அபினவ் மோகன். அண்ட் போன மேட்ச் நம்ம பார்த்தோம், ஒரு விஜய் சங்கர் கலக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்தாரு. அவர் போட்ட எஃபர்ட்டும் சரி, டீம் கொடுக்குற அந்த ஒரு அட்மாஸ்பியர், அந்த ஒரு வைபும் சரி, எல்லாமே அவருக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஜிடியோட அட்மாஸ்பியர் பத்தி நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். அது முக்கியமான காரணம் ஹார்திக் பாண்டியா, அந்த கேப்டன். என்ன ஒரு சூப்பர் இருந்தாரு, அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னோட டீம்ல வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் அதெல்லாம் தாண்டி குட் பீப்புள் இருக்காங்கன்னு அதுலேருந்தே தெரியுது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் தராங்க ஃபார் தி அட்மாஸ்பியர் இந்த டீம். கண்டிப்பாங்க, நீங்க குட் பீம் பேசும்போது அந்த ஸ்டைல் தான் இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க இங்க. நிச்சயமா, அதாவது ஜிடி பொறுத்தவரையும் இட்ஸ் ஆல் அபவுட் குட் வைப்ஸ் தான் சொல்லணும். பட் அதெல்லாம் தாண்டி ஜிடி விளையாடினாங்கன்னா பயங்கர ஹைலைட்ஸ் இருக்குங்க அந்த ஆட்டத்துல. அதே மாதிரிதான் ஹார்திக் பாண்டியோட இன்டர்வியூலும் பயங்கரமான ஹைலைட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூட ஸ்னீக் பீக் இப்ப உங்களுக்காக. As a captain, but மக்களே இப்போதைக்கு அஜியோ மேட்ச் சென்டர் லைவ்ல ஒரு பிரேக் எடுக்க போறோம். ஆனா பிரேக்குக்கு அந்த சைட் பாத்தீங்கன்னா டிசி பத்தி பேச போறோம், அவங்க என்னெல்லாம் மாற்றங்க. ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டுக்கு கேப்டன்ஸா இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருமே வந்து டேவிட் வார்னர்ஸ் கேப்டன்ஸ். நாங்கள் வந்து ஒரு தெலுங்கு பாட்டு போட போறோம், நீங்க ரெண்டு பேரும் அந்த புத்தகம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட். பட் ஒரு டேவிட் வார்னரா நான் கேட்க போற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நீங்க இப்போ பதில் சொல்ல போறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கடைசி இடத்துல இருக்காங்க, எட்டு ஆட்டத்துல ரெண்டே ரெண்டு வெற்றிகள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த நீங்க ஒரு கேப்டன் அந்த டீமை எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்க, என்கரேஜ் பண்ணுவீங்க? அவர் இறக்கி விட்டுறாங்க, இப்போ ரொம்ப ரன்ஸ் தேவையோ அந்த மாதிரி. பட் இன்னைக்கு வித்தியாசமாக ஏதாவது பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பட் ஒரு கேப்டனோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த டீம் பற்றி நிறையா பேசியிருக்கும். பட் டீமும் கேப்டனை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு டேவிட் வார்னர் எடுத்து பார்க்கும்போது அவரோட இண்டிவிஜுவல் கேம்லேயும் ஒரு மாற்றம் தெரியுது. என்ன தான் கன்சிஸ்டண்டாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணி தோணும், ஒரு ஓவர்சீஸ் கேப்டன், ஓவர்சீஸ் கோச் வேறு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அந்த காம்பினேஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறீங்களா வித் இந்தியன் பிளேயர்ஸ் கரண்ட் சிச்சுவேஷன்? நிச்சயமா, நம்மளோட ஸ்ரீதர் எப்பொழுதுமே சொல்லுவாரு, டிசி வந்து நிறைய சோல் சர்ச்சிங் பண்ணணும், அந்த சர்ச்சிங்க எல்லாம் டெஸ்டினேஷன் கிடைச்சிருக்கான்னு பார்த்திருந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நிக் நைட் பிச் ரிப்போர்ட்டோட ரெடியா இருக்காரு, என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பட் ஜிடி டிசி மோதுறாங்கன்னா நிச்சயமா ஒரு எக்ஸைட்டிங் கேமா தான் இருக்கும். பட் இந்த ஒரு மேட்ச் அப்ல கேஸ்ட்ரால் ஆக்டிவ் நோ காம்ப்ரமைஸ் பிக் ஆஃப் தி டே யாரா இருக்க போறாங்கன்னு பார்த்திடலாம். இன்னைக்கு கேஸ்ட்ரோல் ஆக்டிவ் நோ காம்ப்ரமைஸ் பிக் ஆஃப் தி டே வேற யாரும் இல்லை, ஃபில் சால்ட் தான். போன மேட்ச் ஒரு அற்புதம், எஸ் ஒரு ஓப்பனர் கீப்பர் எல்லா பாக்ஸஸும் அவர் செக் பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். பட் அதெல்லாம் தாண்டி மக்களே ஹேஷ்டாக் ஐபிஎல் தமிழ் யூஸ் பண்ணுங்க. இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க சும்மா காத்திருந்து தான் பார்க்கணும், அது நடக்குதானு. பட் ஜிடி வர்சஸ் டிசியில பல ஆல்ரவுண்டர்ஸ் இன்னைக்கு களமிறங்க போறாங்க. அந்த வகையில அமேசான் பிரைம் ஆல்ரவுண்டர் டு வாட்ச் அவுட் ஃபார் யாருன்னு பார்த்துடலாம். All right, so அந்த வகையில இன்னைக்கு டிசி பாத்தீங்கன்னா ரெண்டு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. So ஜியோ மார்ட் பிளேயிங் 11 of டெல்லி கேபிட்டல்ஸ் பாத் டீம் அண்ட் பிரித்வி ஷான் ஒரு நல்ல டிசிஷன் நினைக்கிறேன். All right, GT of course எந்த சேஞ்சஸும் பண்ணல, என தகரா ஒரு க்ரூஷியலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருக்காரு ஜார்ஜ் லிட்டில். அவர் பத்தியும் நிறைய பேசணும். சும்மா சொல்லுவாங்க, அதாவது சின்ன கல்லு பெதலாம, என்னதான் பேர்ல லிட்டில் இருந்தாலும் பயங்கரமா பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு ஜார்ஜ் லிட்டில். சோ அவர் என்ன சொல்றாருன்னு பாத்துக்கலாம். நிச்சயமா, இப்பதான் பார்த்தோம் ஜிடி பிளேஸ் எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே எங்களோட அந்த ஆப்ல 360 degree ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா டிசி பிளேஸ் எல்லாம் டென்ஷனா இருக்காங்களா இல்ல அவங்க சில் பண்ணிட்டு இருக்காங்களா அதெல்லாம் நீங்க பாக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான விஷயம் எங்க ஆப்ல இருக்கு. பட் அதை தாண்டி நம்ம அந்த டபுள் சைடட் அந்த ஒரு அதுவும் ரீசன்
நிச்சயமா. பட் ஒரு ரஷீத் கானும் ஐ மீன் அது வந்து ஒரு நான் அது ஒரு நோ பிரெயினர் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்லேருந்து கலக்கிட்டு இருக்காரு, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் அவரோட அந்த இது பார்த்துருந்தோம், 8.8 இருந்தது. அது ஆப்வியஸ்லி ஒரு ஹை நம்பர் இல்லையா? அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த நபர் வெல்கம் பேக். ஒரு டிசியோட ஆட்டத்தை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரமான ஒரு ஒரு ஆட்டத்தை தான் எதிர்பார்த்தோம். பட் ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா? நிச்சயமா. ஜிடிக்கு ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மரா இருந்திருக்காரு முகமது ஷமி. அதே சமயம் டிசிக்கு ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் கேப்டன் டேவிட் வார்னர். ஆனா அவர் திருப்பி போவே முடியல. நிச்சயமா பயங்கரமான ஒரு ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் வந்தாரு, அவர் மேலதான் ஆல் லைஸ்ன்னு சொல்லலாம். பட் இன்னைக்கு யார் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அமன் கான் தான். ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு, ஒரு நல்ல நிச்சயமா பயங்கரமான ஒரு ஃபைட் தந்தாரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல். நிச்சயமா அவரோட கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு மேட்ச்லயும் இருந்துட்டே தான் இருக்கு. நிறைய பேசணும் அவர். நிச்சயமா. சோ இந்த ஒரு கான்டெஸ்ட்ல யார் ஜெயிக்க போறாங்க அதெல்லாம் காத்திருந்து தான் பார்க்கணும். பட் நீங்க பாத்துட்டு இருக்க போது நீங்களும் ஒரு கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஜெயிக்கலாம். எங்களோட ஜீத்தோ இருந்து ஆரம்பிக்க போறேன். அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜிடி ஜெயிப்பாங்கன்னு. சோ அப்பருக்கு தான் ஒரு பாயிண்ட் போய் சேர்ந்திருக்கு. பயங்கரமா இருந்தது. வாட் எ கேம், வேற லெவல் கேம். யாரும் டிசியோட இந்த வெற்றி பத்தி பல விஷயங்கள் இன்னும் பேச போறோம். இப்போதைக்கு லூசிங் டீமோட கேப்டன் ஹார்திக் பாண்டியா என்ன சொல்றாருன்னு பார்த்தலாம். வெல் ஹார்திக் பாண்டியா அந்த ஓனர்ஷிப் மறுபடியும் காமிச்சிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, நான் நின்று முடிச்சிருக்கணும், என்னால் அது முடியலன்னு. பட் அஃப்கோர்ஸ் அதை பற்றி பேசலாம். இன்னைக்கு கேம் ஃபுல்லாகவே ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருந்தது. அந்த கடைசி பால் வரைக்கும் சொல்ல முடியல யார் ஜெயிப்பாங்க, ஒரு சூப்பர் ஓவர் வருமா இல்லையான்னு. அப்படிப்பட்ட ஒரு ஃபைனல் ஓவர் தான் தந்தாங்க இன்னைக்கு டிசி. அண்ட் அதுதான் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சரியான மூமெண்ட் ஆஃப் தி டே. அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு டிப் தெரிந்தது அவங்களோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல. அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் தந்தாங்க. ஆனா ஃபைனலா டிசி தான் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஆட்டமா இருந்தது. நோக்கத்துல இருந்து அவரை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணும். ஒரு பேட்டரா இந்த வருஷம் 7 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு வாட்டி தான் 30 மேல அடிச்சிருந்தாரு. இன்னைக்கு ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சும் அவரோட டீம் டிசியோட போலர்ஸ் பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் தந்தாங்க. பட் முதல் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அமன் கான் அற்புதமான ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அண்ட் தட் இஸ் அவர் ஜியோ ஸ்டைலிஷ் ஷோ ஆஃப் தி டே. இருந்தாலும் பல சூப்பரான சிக்ஸஸ் பார்த்தோம். அதோட கம்பைலேஷன் தான் அடுத்ததா பார்க்க போறோம். சூப்பர் சிக்ஸஸ் ஆஃப் தி டே. சாதாரண ஃபினிஷர் இல்லை, எக்ஸ்ப்ளோசிவான டிஸ்ட்ரக்டிவான ஒரு ஃபினிஷராக தான் இருக்காரு. இன்னைக்கு ஒரு ஹோப்பாக இறங்கினாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஜிடிக்கு ஒரு தோல்வி போய் சேர்ந்துருக்கு. அதை பற்றி இன்னும் பேசலாம். பட் இப்போதைக்கு அமேசான் கிரேட் சேவ்ஸ் ஒருத்தரே பார்த்துடலாம். இன்னைக்கு டிசி டாஸ் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. அதுவும் அகேன்ஸ்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் சேஸ் சூப்பராக டிஃபெண்ட் பண்ணி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து பாயிண்ட் டேபிள் இன்னும் கடைசி இடத்துல தான் இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு டேபிள் டாப்பர்ஸ்க்கு எதிராக ஜெயிச்சிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு டூ ஆர் டை கேமாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு ஜெயிக்கலன்னா அவங்களுக்கு வந்து தி மைட் பி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? ஆமாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும் அந்த டீமுக்குள்ள. Yes, all right. So, இன்னைக்கு GT versus DC. DC ஜெயிச்சிருக்காங்க. Presentation ceremony ரெடியா இருக்கு. யாரு எந்த அவார்ட் வின் பண்ண போறாங்கன்னு பாத்துக்கலாம். இன்னைக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஏன்னா பாட்டம்ல இருந்தாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல, இன்னைக்கு டேபிள் டாப்பர்ஸ்க்கு எதிராக